श्रीकांतो मातु यस्य जननी सर्वमंगला जनकशृङ्गरो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இந்த பதிவுகளுடைய ஆரம்பம் போன வாரம் வெளியிட்டோம், அதற்கு நல்ல வரவேற்பு, இன்னைக்கு வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருந்தாங்க த்ரூ மெசேஜஸ், அண்ட் நிறைய பேர் நேரிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி தங்களுடைய கருத்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். எல்லோருக்கும் நன்றி. அது ஒரு தெய்வீகமான ஆரம்பம் அப்படின்றதுக்கு சான்றா, அது வெளிவந்த போது மகாபிரிவாவோட அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு பிரதோஷம் வேற. இதையும் நிறைய பேர் எங்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேப்சூல் அது வயலின் மேதை லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களை பற்றிய படம், வி பௌ டு யூ சார் என்ற படம். 2008 வருடம் மியூசிக் அகாடமி லால்குடி ஜி ஜெயராமன் மாமா அவர்களுக்கு ஸ்பெஷல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ், ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் லால்குடி மாமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்கிரீனிங், ஒரு ஆடியோ விஷுவல் வேணும்னு தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்வாதி சன்ஸ்கிருதி சுதாகர் மூலமாக எனக்கு கிடைத்தது. அஃப்கோர்ஸ் இதுக்காக நான் தனியாக ஷூட் பண்ணல. லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் மாமா சம்பந்தமான என்னென்னலாம் வீடியோ இருக்கோ, ஆல் தட் ஷி கேவ். ஐ மேட் அ ஸ்கிரிப்ட் வாய்ஸ் ஓவர் அண்ட் edited all those visuals and made this presentation. We bow to you sir endra and the presentation adilendu da or capsule neenga ipa paaka poringa. Inda edathila I take this opportunity to express my heartfelt gratitude to Lalgudi mama, the late Lalgudi mama. And the prestigious function mudinju avar car la yeri irpar avladha adukulla he called me and said pa romba nalla panirukku pa ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. மாமா நீங்க ஒரு ஜாம்பவான் மாமா, உங்களை பத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அகேஷன்ல ஒரு படம் பண்ணக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சது, ஒரு பிளெஸிங் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ற இடம் இல்ல இல்ல ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. தொடர்ந்து ஸ்வாதி மூலமாக லால்குடி மாமா நிறைய பதவர்ணங்கள் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அந்த பதவர்ணங்களுடைய டீச்சிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டிவிடிஸ் பண்ணோம். அந்த டிவிடி பண்ணும்போது கூட மாமா அப்போ கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் தான், அண்ட் கொஞ்சம் உடம்பு சரியா இல்லாம கூட இருந்தார். கலாட்சேத்திரால அந்த ஷூட்டிங் நடந்திருந்த போது மாமா அங்க வந்து ஒரு சைல்ட் லைக் எந்தூசியத்தோட அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பதவர்ணங்களை எப்படி பாடணும், அதுல அனுசரங்கள்லாம் எப்படி கொண்டு வரணும், எல்லாத்தையும் அங்க உட்காந்து அவர் ஜாலியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருந்தார். அது நான் மறக்கவே முடியாது. அதுவும் தவிர அவருடைய 80th பர்த்டே, அதுக்கு நெக்டார் டிராப்ஸ் அப்படின்ற கேப்சூல்ஸ், அவரை பற்றி அவருடைய டிசைபிள்ஸும் நிறைய விவிஐபிஸும் அவரை பற்றி பேசிய அந்த கேப்சூல்ஸும் நான் நிறைய பண்ணேன். அது அந்த ப்ரோக்ராமில் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருந்த போதே இந்த கேப்சூல்ஸும் தேவர் ஸ்க்ரீன்டு. அண்ட் பர்சனலாக சொல்ல போனோன்னா, என்ன விஷயமா அவாத்துக்கு லால்குடி மாமாத்துக்கு போனாலும் முதல்ல போனவுன்னா மறுபடியும் இந்த விபோட்டியூ சாரை பற்றி ஒரு அடி தேங்க் பண்ணுறேன். மாமா நிறைய தேங்க் பண்ணேன் மாமா, விட்டுருக்கோமா, இல்லை 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 நான் அதை மென்ஷன் பண்ணி தான் ஆனோம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி அவாத்தில் வயலின் சத்தம் எப்படி ஒசந்ததோ அந்த மாதிரி டிகாஷன் காஃபி மனமும் ரொம்ப உயர்ந்தது. அந்த மாமி வந்து மிஸ்ஸஸ் லால்குடி ஜெயராமன் அவர்கள் என்னை பார்த்தோன்னே காஃபி மாதிரி சரி மாமி அப்படின்ட்டு, ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் காஃபி. நான் அந்த மாமிகிட்டே சொல்லிட்டேன், பை டிஃபால்ட் என் தலையை பார்த்தோன்னே தயவுசெய்து நீங்கள் எனக்கு காஃபி ரெடி பண்ணுங்கோம், அப்படி ஒரு ஃபாண்ட் மெமரிஸ். இன்ஃபேக்ட் லால்குடி மாமா வந்து எங்கள் சாக்லேட் கிருஷ்ணா நாடகத்துக்கு 158 ஷோக்கு வந்து ஒரு சாதாரண ரசிகர் போல ஒரு 3வது ரோலையோ 4வது ரோலையோ உட்காந்துட்டு நாடகத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணேன். அப்படி ஒரு கிரேட் மேன். நான் வந்து ஒரு 36-37 முறை, கவுண்ட் கரெக்டாக இல்லை, நிறைய முறை சபரிமலைக்கு பூர்ண விரதம் இருந்து போயிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு முறை தான் அந்த விரதத்தின் போது நடுவில் மாலையை கட்ட வேண்டியிருந்தது, அது லால்குடி மாமா இறைவனடி இத போது. அப்போ நான் மாலை போட்டிருந்தேன். இருந்தாலும் லால்குடி மாமாவுக்கு அந்த இறுதி மரியாதையை செலுத்தாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாலையை கட்டிட்டு மாமாவுக்கு இறுதி மரியாதையை செலுத்தி விட்டு வந்து தான் மறுபடியும் குளிச்சுட்டு அந்த மாலையை போட்டுன்னு அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணேன். அண்ட் நவ் ஆன் டு லால்குடி மாமா, வி பௌ டு யூ சார். Thank you.
wakes up every morning. It is eager to know what its sons of the soil are up to. On one such routine, in the year 1944, the sun got its golden rays happily soaked in the divine music of a 13-year-old prodigy emanating from the village of Lalgudi. The god of energy visualized the illustrious journey, illuminating his path over 60 glorious years. Ray after ray, shine on shine, glow over glow. No wonder his blazing music halo. It was indeed on the presiding deities of this temple at Lalgudi that the saint composer Tyagaraja composed Lalgudi Pancharatnam at the request of his disciple Sri Rama Iyer, the great grandfather of Sri Lalgudi Ji Jayaraman. If it rains, thank the clouds. If it blossoms, let us wonder about the roots. Sri Jayaraman was meticulously trained by his versatile father Sri Gopal Iyer, from whom he inherited the essence of Carnatic music in vocal as well as violin. Lifetime mulka nee oru student ingra nenappiley irukkanum appadi ellam bodhichirukka. The budding giant tasted the varying styles of the veterans of that era through radio in the Lalgudi Panchayat and was capable of imbibing the nuances into his fledgling repertoire. Sri Jayaraman started accompanying his father and other musicians in violin. The world started smelling a pleasantly different fragrance. 1948 மியூசிக் அகாடமி வந்து ஆர்ஆர் சபாவில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு இளம் கலைஞருங்கிற முறையில் 3 மணிக்கு கேவி நாராயணசாமி வாய்ப்பாட்டுக்கு என்னை பக்கவாதியமாக போட்டிருந்தேன். இப்படி லால்குடியிலேருந்து ஒரு பையன் வாசிக்கிறான், என்னவோ ரொம்ப நன்னா வாசிக்கிறானாமே, அதை கேட்கணும்னு விட்டு அன்னைக்கு அந்த 3 மணி கச்சேரிக்கு ஏகப்பட்ட கூட்டம். கச்சேரி முடிஞ்ச உடனே கிளம்புறதுக்கு தயாராக இருக்கும் போது என் முதுகில் அப்படி லேசாக ஒரு தட்டை தட்டி பேஷ்பா பேஷ்பா அப்படின்னது. திரும்பி பார்த்தா ஜிஎன்பினுக்கிறார், நீ வந்து என்னோட கச்சேரிக்கு வாசிக்கிறியா அப்படின்னா. பிப்ரவரி 10ஆம் தேதி உனக்கு சௌரியமா அப்படின்னு கேட்டார். எனக்கு கண்ணுக்கு கெட்டின தூரம் வரைக்கும் கச்சேரி ஒன்றும் கிடையாது, ஏதோ அகாடமியில் வந்து வாசிச்சிருக்கேன் அவ்வளோதான். உடனே பேக்கெட்டில் இருந்து 10 ரூபாய் எடுத்து, இந்த பாரு தப்பாக நினச்சிக்காத, நான் ஒன்றும் அட்வான்ஸ் கொண்டுல, இதை என்னோட அட்வான்ஸாக வச்சுக்கோன்னு என்னோட சட்ட பேக்கெட்டில் திணிச்சுட்டு. It was indeed a defining moment in the teenage performer's life. Critics started opening their eyes and ears to the new genre of music. But the prodigy had already started writing self-evaluation notes after each of his concerts. The sun above was immensely delighted to hear such echoes as GNB Lalgudi, Alathur Lalgudi, Ariyakudi Lalgudi. Madhuramani Iyer Lalgudi. And so on. Each of those veterans found the promising accompanist a very able ally and an effective mirror of their own respective styles. When
when you listen to only the accompanying bit, the violin bit of any audio tape, you can easily figure out for which vocalist he was accompanying. உயர்ந்த கலை அம்சங்கள மனச பறிகொடுத்து உருகி ரசிக்கிற தன்மை இருந்தா அதுவா நம்ம கிட்ட வந்துடுறது. Music Academy, where the first seed was sowed in 1948, was also the center stage of several memorable concerts involving Sri Lalgudi Jayaraman as violin accompanist. It was here that the 23-year-old young man was specifically sought to accompany Sri Mudikondan Venkatramayyar with the Simhanandana Pallavi demonstration. Alathur brothers, masters of Pallavi singing of that era, rejoiced in surprising the innocent-looking violinist with intricate laya patterns on the stage, and attained unbounded elation every time the latter came out with fitting repartees. This included the duo's memorable concert in the academy during 1964 season, when the peaks accomplished by Sri Lalgudi in Sankirna Nade Pallavi were thus far unscaled. Most appropriately, Sri Ramnath Krishnan, another expert in weaving inimitable laya algorithms, chose to name Sri Lalgudi Jayaraman as Jalgudi Layaraman. Parthiras Thirupirgal, thank you very much. Ni adutha varam innoru capsule oda sandhippom. Aduvarai namaskaram, subadinam, bye. Buddhir balam yashodhairyam nirbhayatvam arogatam ஜாக்கியம் வக்கடுப்புல் கருமஸ்மரணாத்தவேது.